ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருக்கும் காலை வணக்கம் டு ஆல். எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. அதேமாதிரி மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண டைம் இல்லைங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனையாவது தட்டி விட்ருங்க. கமெண்ட்ஸ்லையாவது கொஞ்சம் ஓ அந்த தம்ஸ்அப் மட்டும் கொடுப்பாங்க பார்த்திங்க, அதையாவது கொடுத்து விடுங்க, கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மற்றபடி உங்கள் ஆதரவுக்கு என்றுமே நான் கடமைப்பட்டுள்ளேன். சரி, இப்போ வாங்க அந்த ஓட்டிங் அனாலிசஸ்க்குள்ளே போகலாம். அதேமாதிரி இந்த ஓட்டிங் அனாலிசஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசனோட ஃபஸ்ட்டு அனாலிசஸ் சொல்லலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 ஃபஸ்ட் வீக்கோட ஃபஸ்ட் டேவோட ஓட்டிங் அனாலிசஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மொத்தம் எத்தனை பேர் இதில் நாமினேஷன்ஸில் வந்திருக்காங்கன்றதை பார்க்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 வந்திருக்காங்க. அதில் என்ன கண்ணு நம்ம ரஜித், அதுக்கப்புறம் அருண் பிரசாத், அதுக்கப்புறம் ஜாக்லின், அதுக்கப்புறம் ஃபேட்மேன், அதுக்கப்புறம் முத்துக்குமரன், அதுக்கப்புறம் சௌந்தர்யா. ஸோ இவங்க 6 தான் வந்து உள்ளே வந்திருந்தாங்க. இவங்க வந்தாலும் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 24 எவிக்ஷன் வச்சு நம்ம சாச்சனா வந்து அமுச்சு விட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த சாச்சனா பொண்ணு தான் வந்துட்டு இந்த கேர்ள்ஸ் டீம்லேயே சூப்பராக வந்துட்டு தெளிவாக நல்லா பேசிகிட்டு இருந்த பொண்ணு. அந்த பொண்ணை வேணும் மட்டுமே அனுப்பணும்னு சொல்லிட்டு தான் இந்த 24 ஒரு பிளானை போட்டு ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி அமுச்சு விட்டாங்களான்னு தெரியல. பட் அந்த பொண்ணு போகிறதுக்கு முன்னாடி அந்த கையில் இருக்கிற கோப்பையை தூக்கி உடைக்கும் போது நம்ம மனசும் நம்மளோட இதையும் சேர்ந்து உடஞ்ச மாதிரி இருந்துச்சு. எனக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இந்த ஒரு எமோஷனலான விஷயத்தை வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோப்பையை கையில் கொடுத்துருப்பாங்க பொழுது அந்த மண் கோப்பையை, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்து. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ஒரு சின்ன வார்த்தையை விட்டுச்சு. எதுக்காக விட்டுச்சுன்னா, நாங்கள் 4 இருக்கும்போது தானே நீங்கள் வந்துட்டு அந்த டிசிஷன் எடுத்தீங்க அந்த கேர்ள்ஸ் டீமு. அந்த 4 ஏதாவது யாருக்காக பிரச்சனை வந்துச்சுன்னா நான் வேணால் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புகச்ச பணிக்கு சொல்லிச்சு. அதையே வந்து ஒரு சாக்காக வச்சு, அதுவும் அந்த பொண்ணு சொல்லும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீபக்கு ஃபேட்மான் இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டு அதையே ஒரு காரணமாக வச்சு குத்துனாங்க பாருங்கள். அதை சத்தியமாக என்னால் வந்துட்டு தாங்கவே முடியல, ரொம்ப காண்டாயிடுச்சு. அதை பார்த்து நீங்கள் யாரெல்லாம் காண்டாடிங்க சொல்லுங்கள். அதே மாதிரி எனக்கு ஃபேட்மான் அவர்கள் மேலேயும் தீபக் அவர்கள் மேலேயும் ஒரு இது இருந்துச்சு. குறிப்பாக தீபக் அவர்கள் மேலே ஒரு நல்ல அபிப்ராயம் இருந்துச்சு, அதை வந்து நேற்றே அவர் உடச்சிட்டாரு. சரி, பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்ற சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 24 ஒரு எவிக்ஷன் தேவைதானா? அதேமாதிரி பிக் பாஸ் நடத்துகிறதே வந்துட்டு மக்களோட ஓட்டை வச்சு தான், மக்கள் ஓட்டு போட்டால் தான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நேற்று வந்து மெஜாரிட்டி இதை வச்சு, அதாவது எப்படி நம்ம சீசன் 7 வந்துட்டு பிரதீப் அவர்களை வந்து எப்படி வந்து தூக்கினாங்களோ அதே மாதிரியே இப்போ ஒரு குரூப் சம்மா வச்சு என்ன ஒன்றா அப்போ காண்டில் தூக்கினாங்க. இப்போ வந்துட்டு காண்ட் இல்லாத மாதிரி நம்ம சேஃப் கேம் ஆடணுன்ற சொல்லிட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டாங்க. ஒரு குரூப் சம் வேணுமே ஆளுங்களா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஆட்களாக இருக்கணுன்ற மாதிரி தூக்கின மாதிரி இருக்குது. அதை பற்றியும் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்தது வந்துட்டு அதுலேயும் இன்னொன்று விஷயம் சரி இருக்குது, முக்கியமானது என்னென்னா, ஓப்பன் நாமினேஷன் தேவையா? இப்போ ஓப்பன் நாமினேஷன் இல்லைன்னா கூட அந்த பொண்ணு தப்பிக்கிறது வாய்ப்பு இருந்திருக்கு. பட் ஃபேட்மேன் ரவீந்தர் அழகாக வந்து ஒரு கொக்கியை போட்டு மாட்டி விட்டாப்புல. சரி, அதை பற்றி சொல்லுங்கள். 3 பார்த்தீங்கன்னா அர்ணோ குறையுங்க, அஜ்ஜம்மா என்ன குறையுங்க, எனக்கு பார்க்கும்போது ஒரு சிப்பு சிப்பாக வந்துச்சு. வெளியில் என்னமா வேலைகள் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அந்த சின்ன பொண்ணை வந்துட்டு அங்கே தாக்கும்போது நல்ல கம்முன்னு இருந்தார். மூஞ்சை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஏதோ ஃபீலிங் இருக்கான்னு. ஒன்லி ஃபீலிங் யாருக்கு இருந்துச்சா, சாச்சனாக்கு மட்டும்தான் இருந்துச்சு. சாச்சனா வெளியே போகும்போது இவர் குபிரி குபிரி அழுகிறார் உள்ளே போயிட்டு. அதையும் யார் வந்துட்டு ஆற தழுவி ஆறுதல் சொல்கிறாங்கன்னா நம்ம அன்சிதா. அவங்க அதுக்காக தானே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அவங்க உள்ளே வரும்போது உருட்டுனாங்க பாருங்க, உருட்டு வாங்க வாங்கண்ணா வாங்கண்ணா, நான் நீங்கள் வரும்போது கவனிக்கலை, சர்ப்ரைஸ் அப்படின்னாங்க. அட்ட டெட் டெட் எவ்வா என்ன ஆக்டிங் தாண்ட மாதிரி இருந்துச்சு. சரி, இதை பற்றிலாம் சொல்லுங்கள், ஒரே நாள் எவ்வளோ கதை வருதுல. சரி, ரைட், இப்போ வந்துட்டு இந்த ஓட்டிங் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க டாப்பில் அப்படி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. அந்த குரல் தங்கமான ஒரு குரலுங்க அந்த பொண்ணுக்கு. அதாவது ஒரு சில பேருக்கு வந்து அந்த குரல்லாம் வந்துட்டு யூனிக்கியாக இருக்கும், இந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் கட்ட குரலாக இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு மிமிக்கிறன்ற ஒரு விஷயத்தில் பண்ணுது, அதுவும் நல்லாயிருக்கு. அவ்வளோதான், அதாவது மனசு தங்கமாக இருந்தால் போதும், பொண்ணு தங்கமாக இருந்தால் போகணும். அந்த வாய்ஸை வச்சு என்ன பண்ண போகிறாங்க, அதனால் அந்த வாய்ஸ் ஆனால் வரும்போதே வந்துட்டு நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி கிண்டல் பண்ணாத மாதிரி கிண்டல் பண்ணாங்க தர்ஷிகா, அப்புறம் இன்னும் ஒரு சில பேர்லாம். அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஆனாலும் நேற்று வந்துட்டு சூப்பராக வந்து அர்ணவ் வந்துட்டு நாமினேட் பண்ணாங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா அர்ணவ் வந்துட்டு அன்சிதாவை நாமினேட் பண்ணுறாரு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு வெளியே வந்துட்டு நிறைய பட வாய்ப்புகள் இருக்கான், அப்போ அவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா எதுக்கு பிக் பாஸ்க்குள்ளே வரணும்? ஏயா எங்களுக்கு, அதாவது ஆல்ரெடி வந்துட்டு ஒருத்தங்களுக்கு காதில் பூ சுற்றி தான் உள்ளே வந்திருக்காங்க, இப்போ பார்க்குற எல்லாருக்குமே பூ சுற்றுறாங்களாம். உடனே இந்த பொண்ணு சூப்பராக பண்ணாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ க்ளோஸுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. பின்னாடி இருக்கவங்க நம்ம மக்கள்லாம் இவங்களுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சௌந்தர்யா வந்துட்டு எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா 9414 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 23.26 இருக்குது. ரைட், ரெண்டாவது பேஸ் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரம் வந்திருக்காரு, இவரோட ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 8346 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.62. ஸோ முத்துக்குமரன் நல்ல ஒரு தமிழ் பேச்சாளராக இருக்காரு, எனக்கு அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அவர் தோணுது. ஏன்னா இந்த பிக் பாஸில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் என்ன வந்துச்சுன்னா தமிழில் தான் பேசணும், இங்கிலீஷாக வரக்கூடாதுனாங்க. ஸோ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் வந்துட்டு எப்பயுமே தமிழ் தான் பேசுவார். நிறைய தமிழ் வார்த்தைகள் இருக்கா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு அவருடைய திறமை இருக்குது. அதேமாதிரி இவர் ஆல்ரெடி வந்து தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அதில் வந்துட்டு சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் ஒரு பீச்சில் ஒரு கவிதை மாதிரி ஒன்று சொல்லியிருந்துப்பார். பீச் பெண்
காதலி காதலியும் கொண்டு வந்து கடைசியில் வந்துட்டு ஒரு விஷயத்த வச்சுருப்பார், செம மாசாக இருக்கும். அதேமாதிரி நேற்று ஜாக்லின்னு ஒரு சூப்பரான விஷயத்தை வச்சு தான் நாமினேட் பண்ணார். ஏன்னா ஜாக்லின் வந்து கண்டென்ட் கொடுக்கணும்னு தொட்டுனோம், அது எப்படி என்னோட முடிவு வந்துட்டு மற்றவங்க எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சீன் போட்டு வெளியே பார்த்துருந்தாங்க. அப்புறமா பார்த்தா அவங்க குரட்டை விடுறதை வந்துட்டு மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டு தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு தான் தனியாக படுத்தாங்கிற மாதிரி ஒரு வீடியோவில் போட்டிருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு குரட்டை விடுறாங்க. அப்புறம் காலையிலே பார்த்தா அவங்க போய் வைக்க மாட்டாங்க, போதும் கண்டென்ட் நேற்று ஒரு கண்டென்ட் கொடுத்தாச்சு இன்றைக்கி வேணான்னு. அதுக்கு டப்பாலி ஒரு புஷ்டு, நீங்கள் வந்து அப்போது ஒரு ஸ்டாண்டு கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா நீங்கள் அவங்க கூட ஜாயின் அடிச்சிட்டிங்க, அப்போ எப்படி நான் உங்களை வந்து டஃபஸ்ட்டு கண்டஸ்ட் நினைக்கிறது, அதனால் எனக்கு உங்களை பிடிக்கல, அதனால் நீங்கள் வெளியே போகலாம், நான் உங்களை நாமினேட் பண்ணுற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ஜாக்லின் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சண்டெல்லாம் போட்டாங்க, அவர் கொஞ்சம் தைரியமாக தான் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் நிக்கல் புச்ச ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மூணாவது பிளேஸில் பற்றி நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் இருக்காப்பில், இவருடைய ஓட்ஸ் வந்து 6020 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்பில், ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.87. ஸோ ஃபேட்மேன் ரவீந்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு தான், அதுலும் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாலிரிக்கி பலமிரிக்கி அப்படின்ற மாதிரி இழுத்துன்னு போகுது. அதுவும் இந்த பாட்டை விட இன்னொரு பாட்டு கரெக்டாகும், சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்னு, அதாவது பேச்சலம்பியே உள்ளே வந்திருக்க ரெண்டு ஆள். ஆனால் கொஞ்சம் வந்துட்டு ரஞ்சித்தை வந்துட்டு கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் இருக்கும் பொழுது இவர்கிட்ட சுத்தமாக இல்லை. அதுலேயும் இன்னொரு ஒரு கொடுமை என்னென்னா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனாவே மூச்சு வாங்குது அவருக்கு, அது மனசு கஷ்டமாக இருக்குது. எப்படி இவர் வந்துட்டு 106 நாள் கடக்க போகிறாருன்னே தெரில, ஏன்னா இங்கேருந்து ஒரு இடத்துல கடக்கிறது கஷ்டமாக இருக்குது, இவர் எப்படி 106 நாள் கடக்க போகிறான்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சாச்சரா போகிறதுக்கு முக்கியமான ஒரு புளியார் சொல்லி போட்டதே நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் தான். என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் வந்துட்டு ஃபேட்மேன் ரவீந்தர் சொன்னோடனே இவர் வந்து ஒரு கான்செப்ட் தூக்குறப்பல, என்னென்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். பிக்பாஸில் எப்பயுமே இந்த ஓப்பன் நாமினேஷன் வந்துச்சுன்னா யார் வீக்கான கண்டஸ்டண்ட்டை ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்து வைக்கிறாங்களோ அவரை தான் அவர் சொல்லிட்டார்ல இப்போ நம்ம எல்லாரும் குத்துவோண்டான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு துடுப்பு சீட்டு எடுத்து ஃபேட்மேன் ரவீந்தர் வச்சார், சாச்சனா சாச்சனை காலையிலே இப்படி சொல்லிருச்சு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் எடுத்து வச்சேனே, எல்லாருக்கும் கன்வின்ஸ் ஆகிடுச்சு, ரைட்டுப்பா எல்லோரும் சாச்சனாவை குத்துங்கன்ற மாதிரி குத்திட்டாங்க. அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, பட் அது அவரோட ஸ்ட்ராட்டஜி. பட் இருந்தாலும் நேற்று அந்த ஒரு டாஸ்க் கேப்டன்ஷிப் டாஸ்க் வச்சாங்க, ஐயோ எவ்வா இதுக்கு இந்த பருத்தி மூட்டை அங்கே இருந்துக்கலான அளவுக்கு வந்து விளாண்டுருந்தார். சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5994 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.81. ஸோ ஜாக்லின் கண்டிப்பாக வந்துட்டு கண்டென்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு உள்ள வீட்டிலேருந்தே வரும்போதே ஒரு சபதத்தோடு தான் வந்திருப்பாங்க பொழுது. அதனால தான் வரும்போதே வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கிட்ட ஒரு கவுக்குற மாதிரி, என்னை ஏதாவது ரவுடிக்கிட்ட கூட்டு போகிறீங்களா அப்படின்னாரு. அவர் நீங்கள் உள்ளே போங்க, உள்ள 17 பேர் ரவுடி தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாப்புல. உள்ளே வந்ததுலேருந்து ஒரு மூஞ்சி டெரராக இருந்துச்சு. இதில் இன்னொன்று என்னென்னா, விஜய் சேதுபதி அவர்கள் சமயம் ஒரு மொக்க பண்ணார், யாரெல்லாம் நோட் பண்ணிங்கன்றத சொல்லுங்கள். சரி இதில் யாருக்கெல்லாம் ஒப்பு இல்லை, இவங்க வந்து பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் இந்த பக்கம் அந்தவங்க பிரிச்சதில்லை அப்படின்போது ரெண்டு பேர் கை தூக்குனாங்க, சௌந்தர்யா அதுக்கப்புறம் இவங்க நினைக்கிறேன், அன்சிதா தான் நம்ம ஜாக்லின் தெரியல, ஆனால் ஜாக்லின் கண்டிப்பாக கை தூக்குனாங்க அர்ஷிதா. அப்போ வந்துட்டு அதை நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு கன்வின்ஸ் ஆகிக்கிங்கன்னு சொல்லிட்டு மூக்க வச்சிட்டாப்பில் அவங்களுக்கு அப்பயும் மூஞ்சி மாறிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்களால முட்டி மோதி என்னென்னமோ கொடுத்துட்டு வராங்க, அதுக்கப்புறம் தேவையில்லாத அடுத்து சண்டை போடுறாங்க. அதேமாதிரி இவங்கக்கிட்ட வந்துட்டு சுனிதா, அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் விஷால், அதுக்கப்புறம் வந்து ஆர்ணவ், இவங்கெல்லாம் வந்துட்டு வாலண்டராக கொஞ்சம் சண்டை போடுறாங்களோ இதெல்லாம் ஒரு வேணுட்டுமே வந்துட்டு அவங்கள சீண்டுங்கன்னு சொல்லி வச்ச மாதிரியே வந்துட்டு நேற்றுலேருந்து ஒரே இது பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் இந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் வந்துட்டு ஜாக்லினை வந்துட்டு டார்கெட் பண்ணாமல் இருந்துச்சு நம்ம ஆர்ணவ் பார்த்தீங்களான்றதை சொல்லுங்கள். அதேமாதிரி ஜாக்லின் கேரக்டர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்றதையும் சொல்லுங்கள். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 5563 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்போ, ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.74. நேற்று இவர் யார் நாமினேட் பண்ணார்னா ஃபேட்மேன் ரவீந்தர் வந்து ஃபஸ்ட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். உள்ள திரும்ப ஒரு நாமினேஷன் அந்த இது இவெக்ஷன் நாமினேஷன்லையும் வந்து ஃபேட்மேனை சொன்னாப்பில். அதேமாரி அவர் என்ன சொன்னார்னா, ஃபேட்மேன் அவர்கள் வந்துட்டு வாய்ப்பை கொடுக்க இடத்துல இருக்காரு, நாங்கள் வாய்ப்பு வாங்குற இடத்துல இருக்கோம், ஸோ அதனால் அவர் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதேமாதிரி ஃபிசிக்கல் டாஸ்க்ன்ற விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் டஃப் தான் அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா அருண் பிரசாத்தோட வாய் வந்துட்டு வெளியே வரவே இல்லை, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கணும், ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் அடிச்சுக்கிட்டு ஏதாவது போட்டோம், அதுக்கப்புறமா நம்ம வெளியே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாருன்னு தெரியல, பொறுத்திருந்தால் பார்க்கணும். அடுத்தது லாஸ்ட்டாக பற்றி நம்ம ரஞ்சித் இருக்காப்பில், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 5142 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்பில், ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.7. ஸோ ரஞ்சித் பா செம்ம அஜய் எப்பா, அதாவது ஒரு டைலாக் பார்த்தீங்க, வாழைப்பழம் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி பேசி கடைசியில் அவங்க முதுகுலேயே குத்துனா எப்படி இருக்கும், அதாவது காசு இல்லாமல் கொஞ்சம் வாழைப்பழம் கொடுக்குறீங்களா, அவங்க சரி பாவமாக இருக்குன்னு வாழைப்பழத்தை கொடுத்தா அப்படியே வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வாழைப்பழத்தை வாயில் வச்சுட்டு பேசிட்டு கடைசியில் அவங்களுக்கு காசு கொடுக்காமல் போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்துட்டு நேற்று சாச்சனாவை பற்றி நல்ல விதமாக பேசிட்டு நான் சாச்சனாவை தான் நாமினேட் பண்ணுறேன்டாப்பில், இதுக்கு அந்த பருத்தி மூட்டை குணம்லேயே இருந்திருக்கலாமேப்பா, நீங்கள் முதலே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து கையில் வளர்க்குவீங்க நான் ப்ரெஷ்ஷில் வளர்க்க வேணாம், ஏன்ப்பா என்னப்பா ஒரு சில பேர் குச்சியில் வளர்க்குவாங்க, இதெல்லாம் இப்போ உங்களுக்கு கேட்டாங்க ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை என்னோடய பர்த்டே அப்படி தான் அப்படின்றது, சரிப்பா ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ இவங்களாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 40479 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்துட்டு ரஞ்சித் அவர்களுக்கு தான் பாயசம் அப்படின்ற மாதிரி தோணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாழ வாழ குழகான்னு இருக்காரு,
மற்றவங்களாம் ஓகே இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் யார் வெளியே போயே ஆகணுன்றதை நினைக்கிறீங்க? இதுமாரி ஃபஸ்ட்டாக யார் மாதம் சேவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஃபஸ்ட் வீக்கில் ஃபஸ்ட்டாக சேவ் ஆகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். அதேமாதிரி நம்மளோட சேனலில் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.